ஹூப்ஸ் கான்செப்ட் இருந்ததால நான் வந்து ஹூப்ஸ் கான்செப்ட் சரி ஓகே இதனால பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு எல்லாமே ஆல்ரெடி படிச்சது தான் நான் இன்ஜினியரிங். ஸோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்ல சொல்லவும் நான் வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு நான் வந்து படிச்சுன்னு இருப்பேன். அது ஜாவா ரெஃபரன்ஸ் புக்னு சொல்லிட்டு இருந்தது, அதை வச்சு அப்படியே படிச்சுன்னு இருப்பேன். ஸோ கொஞ்சம் நாலேஜ் நான் வந்து வளர்த்துன்னு இருந்தேன். ஸோ நம்ம வந்து ஹோம்ஒர்க் பண்ணோம், நல்லா மென்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு நடுவில் ஒரு சில கான்செப்ட்லாம் வந்து புரியாது. ஸோ எத்தனை வாட்டி கேட்டாலும் அவர் வந்து அதே இதில் நின்று நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணேன் ஏவர்சாஃப்ட்னு சொல்லிட்டு. அப்போது எப்படி இருந்தேனாக்கா ஃபுல்லாக இது தலையில் டெய்லெல்லாம் வச்சுக்கினேன், நல்லா தாடிலாம் வச்சுக்கினேன். போய் அட்டன் பண்ணதில் இது ஆப்டிட் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அட்டன் எல்லாம் பக்காவாக இருக்கும், செலக்ட் ஆகிடும்னு பார்த்தா செலக்டே பண்ணல கடைசியில். சரி அதுக்கப்புறம் நல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நின்னேன். நான் படுக்க ப்ரோக்ராம்லாம் போட்டு நிற்பேன், அப்போ ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டார் எங்கள் குரூப்பில், பழகும் குரூப்பில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டிபிஎஃப்ல வந்து ட்ரைன் கம்ப்யூட்டர் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா சரி எப்படி இருந்தாலும் ஆப்டிடியூட்னா போயிட போகுது, எதுக்கு தேவையில்லாமல் அட்டன் பண்ணிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கன்சிடர் பண்ணலண்ணே. ஸோ அப்போதான் எங்கள் வீட்டில் வந்து இந்த மூணா ட்ரிப்லாம் பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாம் கிளம்பியாச்சு. மோஸ்ட் ஆஃப் அன்னைக்கு ஈவினிங் தான் நான் வந்து கிளம்புறேன் வச்சுக்கலாமே, நைட்டு தான் கிளம்பு போகிறேன். அன்னைக்கு தான் மார்னிங் வந்து கால் அடிச்சாரு சார். கால் அடிச்சுட்டு அப்போது திரத்தவங்க எங்கள் அம்மா எடுத்துதாங்க ஃபோனை எடுத்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, என்னடா இன்டர்வியூ இருக்காம போய் அட்டன் பண்ணியா அப்படின்னு. அப்போ தான் சார் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆப்டிடியூட் சார் நல்லா போனால் நான் வந்து ஃபெயில் ஆகிடுன்னு தெரியும் அப்படின்ட்டு. அப்பதான் சார் சொன்னாரு, என்னடா இது ஆப்டிடியூட்லாம் இல்லப்பா, வெறும் டெக்னிக்கல் இது மட்டும்தான். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னப்பா சார் நீங்க தான் நான் செலக்ட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நான் மனசுல வச்சு நிற்கிறேன், என்னப்பா இப்படி பண்றீங்கன்ட்டு. எனக்கா சரி நம்மளையும் நம்பி ஒருத்தர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஆக்சுவலாக அந்த ட்ரிப் மறுநாள் போட்டது. அன்னைக்கே போய் அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன் இருந்தது. குரூப் டிஸ்கஷனில் ஃபஸ்ட் எடுத்தோடனே டாபிக் வந்து ஹவு பிக் இஸ் லெட்டர் எம்னு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப எனக்கு வந்து யோசிக்க தோணல அப்போ. பட் எனக்கு தெரிஞ்ச கான்செப்டானா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னாக்கா எவ்வளோ வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால என்னால் எவ்வளோ வேர்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் சொல்ல முடியுமோ அவ்வளோ வேர்ட்ஸ் நான் வந்து அவுட் புட் கொடுத்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வேர்ட் நான் வந்து அவுட் சொன்னேன். ஸோ அதில் நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஸோ செலக்ட் ஆகிட்டு செகண்ட் ரவுண்டு போனப்போ வந்து டெக்னிக்கல்னு சொல்லிட்டு வச்சாங்க. எனக்கு வந்து இது நான் வந்து ஆல்ரெடி பேங்கிங்கில் வந்து கொஞ்சம் படிச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னாக்கா ரெசியூமில் வந்து உங்களுக்கு தெரியாதது எதுவும் போடாதீங்க அப்படின்னாங்க. என்ன தெரியுமோ அது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சது கோர் ஜாவில் நான் ஸ்ட்ராங்கு, மற்றபடி வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வெறும் கோர் ஜாவா மட்டும் தான் நான் போட்டேன் ஸ்கில்னு சொல்லிட்டு. மற்றபடி நான் வேற எதுவுமே போடல. அங்கே போய் கேட்டதுக்கு அவர் வந்து கேட்டாரு, சரி எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெக்னிக்கல்னா கேட்டாருன்னா எப்படி நீ வந்து எலக்ட்ரிக்கல் நீங்க வர எப்படி உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு கேட்டாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ரூல்ஸ் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நேச்சுரலாக வந்தது. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டேஸ் இன்ஸ்டியூஷன் சேர்ந்தேன், டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன், ஊர் சேர்ந்தா நான் ஃபுல்லாக ப்ளே கம்மி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், சரி நீ ஹாபீஸ்லாம் கேட்டார். நான் இப்போது ரீசெண்டாக நான் வந்து டாக்டர் என்ன இருக்கிறேன், அவருக்கு வந்து வெப்சைட் கேட்டிருக்கிறாரு. ஸோ என்னுடைய மென்டர்ஸை வச்சு நான் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆர் யூ வில்லிங் டு கிரியேட் லேர்ன் வெப் டெக்னாலஜிஸ்னா, எஸ் சார் ஐம் வில்லிங் டு லேர்ன் வெப் டெக்னாலஜிஸ், நீங்கள் இல்லை இந்த ஜாப் இன் கேஸ் இல்லைனா கூட அவரே சொல்லி கொடுத்தாரு. சரி ஓகே ஃபைன் நான் வந்து இது பண்ணிட்டேன். அப்புறம் தேர்ட் ரவுண்டு வந்து எனக்கு சொன்னால் ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிச்சு நம்ம காலை கச்சிடம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்முன்னு கேட்டாக்கா இந்த ரவுண்டு வர சொன்னாங்க. அது வந்து நார்மல் ஹெச்ஆர் வெறும் டிஸ்கஷன் தான் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சரி சாலரி டிஸ்கஷன் தான் போல நம்ம ஜம்முன்னு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ
பேசிக் க்வெஸ்சன்ஸ் ஹவு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்புறம் ஹவு டு யூ சீ ஃப்ரம் 1 இயர் 2 இயர் 3 இயர்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு முத்து சார் ஐடியா கொடுத்தாரு, உன்னுடைய ஹார்ட்லேருந்து என்ன நினைக்கிறியோ அதுலேருந்து நீ சொல்லு, அப்போ வந்து உனக்கு க்வெஸ்சன் கேட்க முடியாதுன்னாரு. ஸோ நான் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் நான் வந்து ஹாபிஸ் வந்து டிரைவிங் போட்டிருந்தேன். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து கேட்டார் எப்படி நீ வந்த வண்டியில் வந்தியா அப்படி இப்படின்னு கேட்டார். சொன்னேன் ஆமாம் சார் நான் வந்து பைக்கில் தான் வந்தேன், நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா 300cc வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னேன். அப்புறம் அதுக்கெல்லாம் ஓகே சரி நீ இப்போ நான் வந்து கூப்பிட்றேன். கடைசியாக ஒரு க்வெஸ்சன் கேட்டார், நீ ஏதாவது க்வெஸ்சன் வந்து எனக்கு கேட்க விரும்புறியா அப்படின்னு. சார் ஒரே க்வெஸ்சன், நான் ஜாயின் டேட் மட்டும் எனக்கு எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு அப்படியே பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் ஆகும்பா அப்படி இப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டே அங்கே திருப்பியும் ஃபோன் பண்ணி ஒரு செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானா எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரியல சுத்தமாக. ஸோ நான் காலையிலேயே இங்கே இன்ஸ்டியூஷன் வந்துட்டு ஃபுல்லாக உட்காந்துன்னு கோர்ஜாவான என்ன டெக்னிக்கலுக்குன்னு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல, இதுக்கு நான் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் உட்காந்துங்க. அப்போ முத்து சார் வந்துட்டு ஏன்ப்பா இதெல்லாம் இது கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி கோஷன் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாரு. சரி அதுக்கப்புறம் வந்தவர் அதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணி நான் அங்கே போனால் 2 HR எனக்கு முன்னாடி. ஸோ கம்ப்ளீட்டாக பயந்துட்டேன், அங்கேயே போயிடுச்சு கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக. அப்புறம் மாற்றி கொஸ்டின்ஸ் டெக்னிக்கலில் அது கொஞ்சம் நான் படிச்ச அளவுக்கு டெக்னிக்கல் அந்த கூட பரவாயில்ல, ரொம்ப அடிமட்டத்தில் கேட்டேன். JVMலயே ஒரு 4-5 questions கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் JVMனா ஒரு விர்ச்சுவல் OS கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் இந்த விர்ச்சுவல் OS எங்கே இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அப்பவே புரிஞ்சுங்கண்ணே. ஸோ இவங்களோட HR-ஓட தாட் என்னன்னா நம்ம பாயிலேருந்து நோ ஐடியான்னு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக எல்லா இதுக்குமே நான் வந்து நோ ஐடியாஸாக எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஓவர்லோடிங் ஓவர் ஐடிக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ப்ரோக்ராம் போட சொன்னாங்க, நான் கரெக்டாக போட்டேன். அவர் என்ன குழப்பிட்டாரு திருப்பி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதான் சார் ஓவர்லோடிங் இதான் சார் ஓவர் ஐடிங் அப்படின்னு. ஷியோர் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வி ஆர் டன் ஃபார் த இன்டர்வியூ போங்க அப்படின்னு வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா என் கூட வந்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும், ஒரு 3 months எக்ஸ்பீரியன்ஸ்டு. எனக்கு வந்து 1/2 hour, இன்னொருத்தவனுக்கும் 1/2 hour, ஆனால் ஒரு பொண்ணுக்கு மட்டும் 50 minutes கிட்ட இன்டர்வியூ தான். ஸோ அதுலேயே போயிடுச்சு அதெல்லாம், இந்த பொண்ணு தான் செலக்ட் நம்மளாம் ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு வீட்டில் வந்து ஃபுல்லாக புடமே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மறுநாள் இன்னொரு ஒரு இன்டர்வியூக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஆப்டிடியூடு. அப்போ முத்து சார் தான் கிளாஸ் எடுத்துருந்தாரு. அப்போ தான் ஃபோன் வந்தது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டர் தான், ஆஃபர் லெட்டர் 2 days கழிச்சு வந்தது. ஸோ எனக்கு நான் இதை வந்து 3 விதமாக நான் வந்து சொல்லணும். ஒன்று வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க், ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க். அவங்க மென்டர்ஸ் வந்து என்ன தான் பண்ணாலும் அவங்க வந்து சொல்லி தான் கொடுக்க முடியும், நம்ம தான் ஹோம்ஒர்க் பண்ணி என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து தேடும். செகண்ட் என்னன்னாக்கா சார் இங்கே இருக்கிற மென்டர்ஸ் எல்லாருமே எத்தனை வாட்டி கேட்டாலும் திருப்பி திருப்பி சலிச்சிக்காம ரொம்ப ஸ்பீடாகவும் ஓடாமல் அதே தான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தேர்டு தான் ஸ்டூடெண்ட் டு மென்டர் ரிலேஷன்ஷிப், ஒருத்தர் கீழே 2 பேர் இல்லை 3 பேர் அவ்வளோதான். ஸோ அது பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் ஏதாவது சார் ஹரி என்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க? 19th சார் இந்த மண்டே. Okay. Questions. Sweet. Thank you.